நாலாவது எக்ஸசைஸ்ல இன்னும் சில ஃபார்முலாவை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, ஒரு இசட்டுக்கு பார் பண்ணி அதுக்கு பவர் பண்ணினாலும் ஒண்ணுதான், முதல்லயே பவர் பண்ணிட்டு அப்புறமா பார் போட்டாலும் ஒண்ணுதான். சோ ஒரு இசட் என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார் போட்டுட்டு அதனுக்கு அடுக்கு போட்டாலும் ஒண்ணுதான், பவர் n போட்டாலும் ஒண்ணுதான், முதல்லயே இசட்டுக்கு பவரை போட்டுட்டு கடைசியில நம்ம என்ன செஞ்சாலும் ஒண்ணுதான், பார் போட்டாலும் ஒண்ணுதான். இன்னொன்னு பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இசட் பாரும் இசட்டும் சமமாக இருக்கு, காஞ்சிகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருந்தா அந்த இசட் என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வெறும் மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்கும், கற்பனை பகுதி இருக்காது. வெறுமனே மெய்ப்பகுதி மட்டும் இருந்தால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சிகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சமமாக இருக்கும். ஒரு காஞ்சிகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட் எடுத்ததுக்கு அப்புறமா, இணை கலப்பன் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அது ஒரு மைனஸ் இசட் ஆக இருந்தா அது முழுக்க கற்பனை பகுதிகளை கொண்டது, மெய்ப்பகுதி இதுக்கு இருக்கவே இருக்காது, முழுவதும் கற்பனை பகுதியா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நான் ஏழுல ஒன்னாவது சொல் பாருங்க, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது முழுக்க இமேஜினரி பார்ட்டா தான் இருக்கும் என்று நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுக்கு நம்ம பார் பண்ணி பார்த்தா மைனஸ் இசட் வந்துச்சுன்னா முழுவதும் கற்பனை. சோ மெய் அப்படின்னு சொன்னா இசட்டும் இசட் பாரும் சமமாக இருக்கணும், இசட் பாரும் மைனஸ் இசட்டும் சமமாக இருந்துச்சுன்னா இது முழுவதும் கற்பனையான ஒரு கலப்பன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நான் இசட் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் பார் பண்ணி பார்க்க போறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரெண்டு பக்கமும் நான் பார் பண்ண போறேன். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மொத்தமா பார் போட்டுடலாம். சோ மொத்தமா பார் போட்டுட்டு கழிச்சாலும் ஒண்ணுதான், சரியா மைனஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், தனித்தனியா பார் பண்ணிட்டு அப்புறமா கழிச்சாலும் ஒண்ணுதான். ஹோல் பாரை பாருங்க, தனித்தனி பாராக போட்டேன். அதுக்கப்புறமா பாருங்க, இந்த அடுக்கு இருக்கு பாருங்க, இந்த பாரை உள்ளேயும் பவர் டென்னையும் மேல கொண்டு போப்பாரு, சரியா மேல இருக்கக்கூடிய ஹோல் பாரை உள்ள கொண்டு வந்துட்டு பவரை மேல கொண்டு போனாலும் ஒண்ணுதான், பார் பண்ணிட்டு பவர் பண்ணாலும் ஒண்ணுதான், பவர் பண்ணிட்டு பார் பண்ணாலும் ஒண்ணுதான். அதனால பார் உள்ள கொண்டு வந்துருதேன், பவரை விட்டு உள்ள கொண்டு வந்துருதேன். சோ பார் அப்படின்னா இமேஜினரி பார்ட்டுக்கு குறிமாற்றம் நம்ம செய்யணும். அப்ப இது பிளஸ் இருக்கிறது இங்க மைனஸ், இந்த மைனஸ் இருக்கிறது பிளஸ், இந்த பாரை நீக்கிட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கற்பனை பகுதியினுடைய குறியை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப மொத்தமா நான் மைனஸ் நான் வெளியெடுத்தேன் அப்படின்னா இந்த உறுப்பு மைனஸ் ஆக இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளஸ் ஆகுது, மைனஸ் காமன் எடுத்தா இது மைனஸ் ஆகவும் இது பிளஸ் ஆகவும் வந்துடும். இது நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே இசட் மாதிரி இருக்கு பாருங்க, ரெண்டு பிளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் இங்க இருக்கு, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென், மொத்தமா மைனஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்ப நம்ம கண்டுபிடிச்சது இசட் பார், அந்த இசட் பாருடைய விடை என்னவா வந்திருக்கு, மைனஸ் இசட் வந்திருக்கு. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் முழுவதும் கற்பனை பகுதியாக கொண்டதாக இருக்கும்.